ஓகே. ஸோ இன்றைக்கி கர்வ் த்ரூ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அண்ட் கர்வ் த்ரூ எக்ஸ்ஒய் பாயிண்ட்ஸ், ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பற்றி தான் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி வந்துட்டு கர்வ் த்ரூ எக்ஸ்ஒய் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு பார்ப்போம். ஸோ பை டிஃபால்ட் இப்போ கர்வ்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கர்வ் த்ரூ எக்ஸ்ஒய் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஹெலிக்கல் அண்ட் ஸ்பைரல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்போம் ப்ரீவியஸ் வீடியோஸில். அண்ட் இப்போ நம்ம இந்த கர்வ் த்ரூ எக்ஸ்ஒய் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதும் எனக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் வந்துட்டு ஷோ அப் ஆகும். ஸோ இதில் எனக்கு என்ன கேட்குது அப்படின்னா எக்ஸ் ஒய் அண்ட் ஜெட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா கேட்குது. ஸோ இனிஷியலாக நான் இது எல்லாத்துக்கும் வந்துட்டு 0 0 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ தட் இஸ் மை, அதாவது ஆரிஜின்லேருந்துட்டு எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா கர்வ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஸ்லோ பை ஸ்லோ 1 by 1 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாயிண்ட்ஸ் வந்துட்டு என்டர் பண்ணுறேன். ஸோ 20 mm. அண்ட் நான் ஒரு வேல்யூ கொடுத்ததும் இந்த இடத்துல எனக்கு எல்லோ கலரில் கர்வ் ஜென்ரேட் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு வேல்யூஸ் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுக்குறேன். அண்ட் இது வந்துட்டு எனக்கு 2. ஸோ அடுத்து எக்ஸில் 40, தென் ஒயில் 10. ஸோ ஜெட் வேல்யூ நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணல. அண்ட் தென் 60, 90. ஓகே. ஸோ இப்போது நான் இதில் இன்புட்டாக கொடுத்த அந்த குவாடினேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கர்வ் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஜென்ரேட் ஆகிடுச்சு. இந்த குவாடினேட்ஸ் பாயிண்ட்ஸை என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சேவ் கூட பண்ணி வச்சுக்க முடியும். லைக் இப்போ நான் இதை சேவ் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணுமோ அந்த லொக்கேஷனை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிட்டு, அண்ட் தென் இதுக்குன்னு ஒரு நேம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும். ஸோ இதுக்கான நேம்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டு அன்சே கிளிக் ஆன் ஓகே. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இது சேவ் ஆகிடுச்சு. அண்ட் சே கிளிக் ஆன் ஓகே. இப்போ எனக்கு இந்த கர்வ் அப்படிங்கிறது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக சேவ் பண்ணி வச்சிருந்த அதை நான் திருப்பி இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா என்னால் எப்போ வேணாலும் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டோட்டலாக வந்துட்டு இந்த ஃபைலே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ புதுசாக நான் ஒரு பார்ட் மாடல் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா கூட இதில் எனக்கு அகைன் அதே கர்வ் வந்துட்டு நான் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் கோ டு த கர்வ் த்ரூ எக்ஸ்ஒய் பாயிண்ட்ஸ். அண்ட் இந்த இடத்துல எனக்கு ப்ரௌஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு இருக்குது. ஸோ ப்ரௌஸ் அப்படிங்கிறதுக்குள்ளார போயிட்டு நான் எந்த லொக்கேஷனில் நான் அந்த ஃபைலை சேவ் பண்ணி வச்சுருக்கணும் அந்த லொக்கேஷனுக்குள்ளார வந்துட்டு போகிறேன். ஸோ இந்த இடத்துல curves.sdl.crv அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். நான் அப்போ க்ரியேட் பண்ண அந்த கர்வ் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ கிளிக் ஆன் ஓகே. ஸோ எனக்கு இந்த கர்வ் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இண்டஸ்ட்ரீஸில் எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரிஸ்கிரிப்டாக கர்வ்ஸ் எல்லாமே டேட்டம் பாயிண்ட்ஸாக தான் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டேட்டம் பாயிண்ட்ஸை நம்ம ஈஸியாக வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது நார்மல் கர்வ்ஸ். அண்ட் இது இல்லாமல் இப்போ எனக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் எப்படி வந்துட்டு கர்வ்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரண்ட் பிளைன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் சிங்கிள் 2D பிளைன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு நீடும் வந்துட்டு கிடையாது. ஸோ யூ கேன் ஆல்சோ யூஸ் 3D பிளைன்ஸ் ஆல்சோ. ஓகே, ஐ மீன் 3D கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் கூட. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நார்மலாக பாயிண்ட் ஆப்ஷனுக்குள்ளார போயிட்டு ரேண்டமாக வந்துட்டு பாயிண்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நான் கர்வ் இப்போ ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் ஃபீச்சர்ஸ்க்குள்ளார போயிட்டு கர்வ்ஸில், ஸோ எக்ஸிட் ஃப்ரம் த ஸ்கெச், கர்வ்ஸ், அண்ட் யூ வில் ஹாவ் த ஆப்ஷன் கால்டு கர்வ் த்ரூ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த கர்வ் த்ரூ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக நான் வந்துட்டு சூஸ் பண்ணுறேன். நான் சூஸ் பண்ண எனக்கு கர்வ் ஜென்ரேட் ஆகிறத நீங்கள் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ இந்த கர்வ் அப்படிங்கிறது ஒரு ஸ்மூத் கர்வாக இருக்கும். ஸோ எப்படி என்னமோ நம்ம வந்துட்டு ஜஸ்ட் இதை கனெக்ட் பண்ணாலே வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கர்வ் அப்படிங்கிறது எனக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஸோ தேட் இதில் எனக்கு கர்வ் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் இது ஒரு க்ளோஸ்ட் கர்வாக வேணும் அப்படின்னா யூ கேன் சூஸ் திஸ் ஆர் எல்ஸ் யூ கேன் அன்செக் திஸ். ஒன்ஸ் இதை அன்செக் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஒரு கர்வ் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பாயிண்ட்ஸை வந்துட்டு மூவ் பண்ணுறது மூலமாக எனக்கு கர்வ் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். ஸோ அந்த பாயிண்ட்டோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி கர்வ்ஸுங்கிறது என்ன ஆகுது எனக்கு ஜென்ரேட் ஆகிறது, அதோடய ஷேப் சேஞ்ச் ஆகிறது, இதெல்லாம் வந்துட்டு என்ன ஆகுது நடக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் வச்சுட்டு டேரெக்டாக நான் வந்துட்டு குவாடினேட்ஸ் வேல்யூ என்டர் பண்ணாமல் அந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி ஒரு கர்வ் ஜென்ரேட் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு பேர் கர்வ் த்ரூ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ். ஓகே,
So hope you all get this point, and we will meet on our next video.